வணக்கம். இன்னைக்கு வந்து கஞ்சி வைக்க போறேன். ஜீரக கஞ்சி எப்படின்னு வாங்க பார்க்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. அரிசி ஊற வச்சிருந்தது. ஊற வச்ச அரிசியை போட்டேன் ஒரு டம்ளர். அரிசியை போட்டுட்டு இப்படி கரண்டி வச்சு ஒரு கலரி கலரி விடுங்க. அரிசி வெந்துட்டு இருக்கட்டும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒரு 15 பூண்டு போடுறேன். பாருங்க, 15 பூண்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் ஒரு கஞ்சி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஜீரகம் இப்போ நல்லா வந்துட்டோம். எந்த முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கல் உப்பு போடலாம், எந்த உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நெய் அரிசி இருந்தாலும் வைக்கலாம். நான் புழுங்கரிசி வைக்கிறேன், பச்சரிசியில் போட்டு வைக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். பச்சரிசி, புழுங்கரிசி, எந்த அரிசி வேணாலும் வைக்கலாம். நெய் இருந்தால் நொய்யில் வைக்கலாம். நொய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரக கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வாசனையாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு தேங்காய்ப்பால் ஊற்றலாம். தேங்காய்ப்பால் கட்டியாக எடுத்து ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ நல்ல டேஸ்ட்டான ஜீரக கஞ்சி ரெடி. தேங்காய்ப்பால் வேண்டாம், நீங்கள் தேங்காய்ப்பால் ஊற்ற வேண்டாம். நான் தேங்காய்ப்பால் எனக்கு நாங்கள் ஊற்றுவேன். ரொம்ப சிம்பிளான காலையில் டிஃபன் ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் அமுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பயிர் கஞ்சி வைக்க போகிறேன். மொதல் வந்து ஜீரக கஞ்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பயிர் கஞ்சி, 200 கிராம் அரிசி, ஒரு கிண்ணம் பூண்டு. பூண்டு நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். கால் ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும். ஒரு 100 கிராம் பாசிப்பயிர். பாசிப்பயிர் கஞ்சிப்பை நம்ம வைக்க போகிறோம். எப்படி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கணும். இந்த கிண்ணத்தில் வச்சு அரிசி, நான் புழுங்கரிசி போட்டேன். புழுங்கரிசியும் செய்யலாம், பச்சரிசியும் செய்யலாம். சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி இதெல்லாம் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பயிர், இது பூண்டு. வெந்தயம் வந்து நம்ம கொஞ்சோண்டு போடணும், நிறைய போட்டால் கசக்கும். இது பாருங்கள், இவ்வளோதான். ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் வெந்தயம், அவ்வளோதான். இப்போ எல்லாம் கழுவி நம்ம வந்து தண்ணி வந்து அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கு, போட்டு விட்டுடலாம். நான் இப்போ அரிசி வந்து கலைஞ்சி வச்சு, அரிசி, பயிர், பூண்டு, வெந்தயம் இப்போ குக்கரில் போடணும். குக்கரில் போட்டால் உங்களுக்கு சீக்கிரம் வேலை ஆயிரும். நம்ம சும்மா சட்டியிலலாம் போட்டோன்னா அதற்கு வெந்துக்கிட்டே இருக்கும். இது கேஸும் மிச்சமாகும், வேலையும் சீக்கிரமாக முடியும். இது வெந்த பிறகு தேங்காய் பால் ஊற்றினா இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்யலாம். இது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் துவையில், பருப்பு துவையில், ஊறுகாய், ஊறுகாய், இதுக்கு கருப்பட்டி பனைவெல்லாம்னு சொல்லுவோம் நம்ம அங்கே. பனைவெல்லம் வச்சு சாப்பிட்லாம், சர்க்கரை வெள்ளம் வச்சும் சாப்பிட்லாம், வெள்ளம் வச்சும் சாப்பிட்லாம், பனைவெல்லம் தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்படி கரைச்சி விட்ருங்க. ஏன்னா அடியில் அரிசி வந்து அடியில் அப்படி தங்கிடும். கொதிக்கட்டும். பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டேன். பத்தாட்டா நம்ம வெந்த பிறகு ரெண்டாவது பார்த்து போட்டுக்கலாம். அது இந்த குளிர் காலத்துக்கெல்லாம் இந்த கஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும். 3 விசில் வந்தோன்னு ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். பார்த்து தேங்காய் பால் ஊற்றலாம், எப்படி கஞ்சி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் பருப்பு போட போகிறோம். அதுக்கு காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் போட்டு வறுக்கிறேன். எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்தோன்னா கரிஞ்சி போயிடும். பாருங்க, இது நல்லா இதாகிடுச்சு, மொறு மொறுன்னு வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம்.
இப்போ பருப்பு 50 கிராம் பருப்பு இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் ருசியாவும் இருக்கும் இந்த இங்க சட்னின்னு சொல்வாங்க நாங்கலாம் துவையல்னு சொல்வோம் கட்டியா அரைச்சு உருட்டி எடுத்துருவோம் இது அரைச்சு ரச சாதத்துக்கும் நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் கஞ்சிக்கு தொட்டுக்கலாம் இது அம்மில வச்சு அரைச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்போ இத வறுத்தறலாம் இப்போ பருப்பை சிம்ல வச்சே நல்லா வறுத்தாச்சு இதுக்கு மேல வறுத்தா கரிஞ்சிரும் நல்லா இப்படி வறுத்தா தான் நல்லா இருக்கும் துவையல இத கொட்டி வச்சிரலாம் ஆறனப்புறம் நம்ம துவையல அரைக்கலாம் அடுப்பு தேங்காய் சும்மா ஒரு பத்தை தேங்காய் தான் நிறைய வேண்டாம் தேங்காய் இல்லாமே அரைக்கலாம் இது உடனே சாப்பிடதா இருந்தா புளி வைக்க வேண்டாம் இல்லாட்டா கொஞ்சோண்டு புளி வச்சுக்கலாம் இங்கே பாருங்க புளி சும்மா கொஞ்சோண்டு தான் அரைச்சா எப்படி இருந்தாலும் அதனால கொஞ்சோண்டு புளி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இந்த பூண்டு வந்து பருப்பை அரைச்சிட்டு தேங்காய் பருப்பை நல்லா அரைச்சிட்டு லாஸ்டில் தான் பூண்டு போட்டு அரைக்கணும் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு மொதல் பருப்பையும் காஞ்ச மிளகாய் இல்லை அதையும் போட்டு அரைச்சி தூள் மாதிரி பண்ணிட்டேன் ரெண்டாவது தேங்காயும் புளியை போட்டு அரைச்சிட்டேன் நம்ம இப்போ தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பூண்டு போட்டு அரைக்கணும் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் துவையலுக்கு அஞ்சு பல்லு பூண்டு போடுறேன் கஞ்சி வேஸ்ட்டாக இருக்கும் சத்தானது உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த காலத்துலாம் வயல் வேலை போகும்போது இந்த கஞ்சி வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க பாருங்க பால் தேங்காய் பால் ஊற்றிட்டேன் தேங்காய் பால் ஊற்றினா நல்லா ருசியாக இருக்கும் இதுக்கு அந்த பருப்பு துவையல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த துவையல் பாருங்கள் இப்படி மிக்சியில் அரைச்சி எடுக்கணும் முதல் பொடிச்சிடணும் பருப்பையும் காஞ்ச மிளகாய் அப்புறம் தேங்காயும் புளியும் போட்டு பொடித்தேன் அப்புறம் லைட் லைட்டாக தண்ணி ஊற்றி துவையல் நாங்கள் துவையலுன்னு சொல்லலாம் அது சட்னின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடணும் நீங்களும் செஞ்சு அதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த துவையல் நாங்கள் துவையலுங்க சட்னின்னு சொல்லலாம் கட்டி சட்னின்னு சொல்லிக்கலாம் துவையலுன்னு சொல்லலாம் இது பாசிப்பருப்பு துவையல் துவையலும் கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு சத்தான கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அமுத்துங்க அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்